சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் பங்கேற்கும் தேஜாஸ். புடினை சந்தித்து பிரான்ஸ் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை. சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் சீனப்பாலம், இந்திய அரசு தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் பனிச்சரிவு, 15 பேர் உயிரிழப்பு. ஒலிம்பிக் வீரர்களை வியக்க வைத்த ரோபோக்கள், குவியும் பாராட்டு. ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் தொடக்கம். பிரான்ஸ் கடற்பகுதியில் வீணாக கடலில் கொல்லப்பட்ட 100,000 மீன்கள். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான பதற்றத்தை தணிக்கும் சர்வதேச முயற்சிகள் தொடங்கியுள்ள நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான பதற்றத்தை தணிப்பது குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் கருத்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி, எனது கண்ணோட்டத்தின்படி பேச்சுவார்த்தை அவசியம், ஏனெனில் அது மட்டுமே ஐரோப்பிய கண்டத்தில் பாதுகாப்பான ஸ்திரத்தன் உண்மையான சூழலை உருவாக்க உதவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புடினுடனான சந்திப்பு பதற்றத்தை தணிப்பதற்கான முதல் படியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பாவின் பாதுகாப்பை கட்டமைத்ததில் பிரான்சின் பங்கை புடின் பாராட்டியுள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததற்காக மக்ரோனை அவர் பாராட்டியுள்ளார். மத்தியஸ்த முயற்சியின் அடுத்த கட்டமாக பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் இன்று உக்ரைன் சென்று அந்நாட்டின் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாங்காங் ஏரியில் சீனாவால் கட்டப்பட்ட பாலம் சீன தரப்பின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ளது. மேலும் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மற்ற நாடுகள் மதிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்த்ததாக இந்தியா கூறியுள்ளது. லோக்சபாவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 1962 முதல் சீனாவின் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அரசாங்கம் கூறியுள்ளது. பாங்காங் ஏரியில் சீனாவால் கட்டப்பட்டு வரும் பாலத்தை அரசு கவனத்தில் கொண்டுள்ளது. 1962 முதல் சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பின் கீழ் தொடர்ந்து இருக்கும் பகுதிகளில் இந்த பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மற்ற நாடுகள் மதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்தியுள்ளதாக அரசு பதில் கூறியுள்ளது. கிழக்கு லடாக் மோதல் தொடர்பான சீனா பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் அடக்குமுறை 3 முக்கிய கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறது என்று வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பி முரளிதரன் மக்களவையில் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் குனார் மாகாணத்தில் டொரான்கோட் பகுதியில் இருந்து பாகிஸ்தானுக்குள் நுழைய சிலர் முயன்றுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 5 பேர் பனிச்சரிவில் சிக்கியுள்ளனர். அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அந்நாடு முழுவதும் பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக குளிர்காலத்தில் அதிக குளிர் தற்போது காணப்படுகின்றது. இதற்கு முன் ஆப்கானிஸ்தானின் மேற்கே பனிச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சிங்கப்பூரின் சாங்கியில் நடைபெற உள்ள விமான கண்காட்சியில் இந்திய நாட்டின் தேஜாஸ் பங்கு பெற உள்ளது. இந்த கண்காட்சியில் தேஜாஸ் வானில் பறந்து சாகசங்கள் புரிந்து தனது திறன்களை வெளி உலகுக்கு காட்சிப்படுத்த உள்ளதாக மூத்த விமானப்படை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கண்காட்சியில் அமெரிக்க தயாரிப்பு F-16 மற்றும் F-35 ரக போர் விமானங்களும் பங்கேற்க உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய ரீதியில் இந்தியா தனது சொந்த தயாரிப்பான தேஜாஸ் இலகுரக போர் விமானத்தை பல்வேறு விமான கண்காட்சியில் ஏற்றுமதி வாய்ப்புகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றுள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற பிரசவைகளுக்கு ரோபோக்கள் பயன்படுத்தப்படுவது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் 2022 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. உலகளவில் இன்னும் கொரோனா பரவல் முடியாத நிலையில் இப்போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் என்று இரண்டுக்கும் சேர்த்து ஒரு புதிய நகரத்தையே சீன அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. பிரத்யேகமாக கட்டமை இந்த நகரத்தில் விளையாட்டு வீரர்கள், ஒலிம்பிக் விளையாட்டு நிர்வாக ஊழியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் என்று அதனை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்கும் வகையில் இந்த நகரத்தை சீனா கட்டமைத்துள்ளது. இந்த ஏற்பாடு என்பது விளையாட்டு வீரர்களுக்கோ அல்லது ஒலிம்பிக் நிர்வாகிகளுக்கோ பெய்ஜிங் மக்களிடம் இருந்து கொரோனா பரவாமல் இருப்பதற்காக கட்டமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீரர்கள் அனைவரும் பயோ பபிள் எனப்படும் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஹோட்டல் ஊழியர்களிடம் இருந்து வீரர்களுக்கு கொரோனா பரவாமல் தடுப்பதற்காக அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் ஒலிம்பிக்கில்
பங்கேற்பவர்களுக்கு பணிவிடை செய்ய ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த ரோபோக்கள் வீரர்களுக்கு காதல் மாட்டி பாட்டு கேட்கும் இயபாட்கள், உணவு உள்ளிட்ட பல்வேறு பணிப்பிடைகளை மேற்கொள்கின்றன. பிரான்ஸ் கடல் பகுதியில் 100,000 மீன்கள் கடலில் கொட்டப்பட்ட ஒரு விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அன்று உணவுக்காகவும் மீன் எண்ணெய் எடுப்பது முதலான பல்வேறு விடயங்களுக்காகவும் பயன்படும் ப்ளூ ஃபைட்டிங் எனப்படும் மீன்கள் லட்சக்கணக்கில் கடலில் கொட்டப்பட்டிருப்பதை காட்டும் வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியாகி கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. பெரிய படகுகளில் மீன் பிடிக்க செல்வோர் தங்களுக்கு தேவையான மீன்களை தேர்ந்தெடுத்துவிட்டு மற்றவைகளை கடலில் கொட்டி விடுவார்களா? அந்த மீன்கள் உயிருடன் இருந்திருந்தால் இயற்கைக்கு நல்லது, அல்லது வேறு யாராவது அவற்றை பிடித்து வாழ்வாதாரத்துக்காக அவற்றை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்படி பிடிக்கப்பட்டு உயிரிழந்த பிறகு கடலில் கொட்டப்படும் மீன்களால் யாருக்கும் லாபம் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வகையில் உலகில் இரண்டாவது பெரிய மீன்பிடி படகான தி மார்ஜரிஸ் எனப்படும் படகு மீன்களை பிடித்துவிட்டு 100,000 மீன்களை கடலில் கொட்டியுள்ளது. இந்த விடயம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள மளிகை கடை ஒன்றுக்குள் திடீரென புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இச்சம்பவத்தில் கடைக்குள்ளேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடைக்கு வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தப்பியோடி விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் இதுபற்றிய மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஆஸ்திரிய தலைநகர் வியட்நாமில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்குகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அந்த நாட்டுக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கும் இடையே 2015 ஆண்டு ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது. அதன்படி மின் உற்பத்தி உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான தேவைகளுக்கு யுரேனியத்தை செறிவூட்ட ஈரானுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. யுரேனியத்தை எவ்வளவு இருப்பு வைக்கலாம், எந்த அளவுக்கு செறிவூட்டலாம் என்பது குறித்த நிபந்தனைகளின்படி விதிக்கப்பட்டது. 2018 ஆண்டில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி வகித்த போது இந்த ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் இருப்பதாக கூறியதை அடுத்து ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது. மேலும் ஈரான் மீது பொருளாதார தடையையும் விதித்தது. இதற்கு பதிலடியாக ஒப்பந்த விதிமுறைகளை மீறி யுரேனியத்தை செறிவூட்டும் அளவு, இருப்பு வைக்கும் அளவை அதிகரிக்கும் செயலில் ஈடுபட்டது ஈரான். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றதும் 2015 ஆண்டு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைய விரும்புவதாக தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து ஈரானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே வியட்நாமில் பேச்சுவார்த்தை தொடங்கி அதில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒப்பந்த விதிமுறைகளின்படி நடந்து கொள்ள ஈரானை சம்மதிக்க வைக்கும் முயற்சிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்த நிலையில் கடந்த June 28 பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை தொடர்பாக தங்கள் நாட்டு தலைமையின் அரசியல் ஆலோசனை பெற வேண்டியிருந்ததால் பிரதிநிதிகள் தம் சொந்த நாடுகளுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை வியட்நாமில் செவ்வாய்க்கிழமை தொடங்குகின்றது. ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு தடைகளை தளர்த்தி அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கடந்த வெள்ளிக்கிழமை கையொப்பமிட்டார். இதனை ஈரான் வரவேற்றாலும் தடைகள் தளர்த்தப்பட்டது போதாது என்றும் கூறியுள்ளது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைநகர் ஒட்டாவாவில் நடைபெற்று வரும் தடுப்பூசி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தால் ஏற்படும் இடையூறுகளை மேற்கோள் காட்டி நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கனடாவில் எல்லை தாண்டி செல்லும் லோரி சாரதிகள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசியை செலுத்தியிருக்க வேண்டும் என்ற விதிமுறையை எதிர்த்து தலைநகர் ஒட்டாவாவில் சுதந்திர வாகன அணிவகுப்பு என்ற பெயரில் லோரி சாரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் கடந்த 10 நடைபெற்று வருகின்றது. பெருந்திரளானோர் ஒன்று கூடி நடத்தி வரும் இந்த போராட்டத்தால் ஒட்டாவா நகரம் நிலை போயுள்ளது. இந்நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக ஒட்டாவா நகர் மேயர் ஜிம் பான்சன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார். கனடா தலைநகர் ஒட்டாவாவில் 10 வாகனங்களின் ஹார்ன்களை ஒலிக்க தடை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளை கண்டித்து தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள் கனடக லாரி ஓட்டுநர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகனங்களின் ஹார்ன்கள் நீண்ட நேரத்துக்கு ஒளிர செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தலைநகருக்கு ஒட்டாவாவில் மாகாண ஆளுநர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.